ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் எடையை குறைக்கணும், வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சாலட் பண்ணுவோமா இன்னைக்கு? அல்லது இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக ஏதாவது காலையில் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சாலட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப புதுமையான ஒரு சாலட். மக்கானா அப்படின்னு நார்த் இந்தியாவில் சொல்லப்படுகிற இந்த தாமரை பூ பொரியிலிருந்து ஒரு சாலட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மக்கானான்னு சொல்லப்படுற இந்த தாமரை பூ பொரி இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. சூப்பர் ஸ்டோர் எங்கே பார்த்தாலும் நீங்கள் அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கலாம். இதை நல்லா வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கோடு இருக்கும். அதனால் இதை வறுத்து தான் பண்ணணும். இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு பண்ணுறதுக்கான சாலட், அதாவது 10 கிராம் அளவுள்ள மக்கானா பொரி எடுத்திருக்கேன். அதாவது தாமரை பூன்னு தமிழில் சொல்லுவாங்க, தாமரை பூ பொரியை எடுத்திருக்கேன். இந்த மக்கானா வறுபடுறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அல்லது நெய் போட்டுக்கலாம். வெயிட் ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறுமனவே வறுத்துக்கலாம். இப்போது இந்த நெய் கொஞ்சம் சூடானதும் எடுத்து வச்சுருக்க மக்கானா பொரியை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுப்போம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சா தீஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மெதுவாக ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு மாறும். அந்த வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிற மக்கானா அல்லது இந்த தாமரை பொரி லைட் ப்ரௌன் நிகழ்த்துக்கு நம்ம பாப்கார்ன் மாதிரி நல்லா வெடிக்கக்கூடிய லெவலுக்கு மாறும். அப்போது இதை எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. சாலட்டில் போடுறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் நம்ம நறுக்கிக்கவும் செய்யலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி உடச்சி பார்க்கணும். கையால் உடச்சி பார்க்கும்போது பட்டுன்னு உடையும். அதுதான் மக்கானா வறுத்ததுக்கான சரியான ஒரு தருணம். அந்த டைமில் நம்ம அதை இறக்கி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மக்கானாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாலட் ட்ரெஸ்ஸிங் தயார் பண்ணிவிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் துருவின கேரட், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் நறுக்கின கொத்தமல்லி, ஒரு அரை பச்சை மிளகாய், அப்புறம் சின்னமன் பவுடர், ஒரு அரை வாழைப்பழம். நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வாழைப்பழம்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் வேண்டாங்கிறவங்க வேறு எந்த பழம்னாலும் இதில் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அப்புறம் இது கூட க்ரன்ச்சியாக சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மெலன் சீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து வச்சுருக்க மக்கானாவை இந்த மாதிரி கொஞ்சம் அரைகுறையாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா முழுசு முழுசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அப்படி அதுலேயே சேர்த்துக்கலாம். எப்படி உங்களுக்கு க்ரன்ச்சியாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2-3 ஸ்பூன் அளவுக்கான இந்த தயிரை இதில் கலந்துருவோம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். உப்பு வேண்டாங்கிறவங்க அதை தவிர்க்கவும் செய்யலாம். இப்போது இந்த தயிரை இதில் நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அந்த தண்ணியை அதில் கொஞ்சம் கலந்துக்கலாம். ஸோ மக்கானா வந்து அதில் நல்லா கலக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி தயிரோடு சேர்த்து கலந்துக்குவோம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டயட்டுக்கான ஒரு உணவு இது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். டயட்னா டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அது கூடவே ஹெல்தியான ஐட்டம்ஸும் நம்ம சேர்க்கறதுனால உண்மையிலேயே 2-3 மணி நேரம் வரைக்கும் நமக்கு பசிக்கவே செய்யாது இதை சாப்பிட்டா. இந்த தயிரோடு கலந்த மக்கானாவோட இப்போது நம்மளுக்கு டேஸ்டி ஆகிறதுக்காகவும் ஹெல்தி ஆகிறதுக்காகவும் துருவி வச்சுருக்கிற அந்த அரை கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக நல்லா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்ந்து இந்த போல் நல்லா கலந்து விட்டுடலாம். வேணுங்கிற அளவுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி கலந்து விட்டால் போதும். அடுத்தது நல்லா கனிஞ்ச ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை வாழைப்பழம் நம்ம நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி இது போல் மேலே எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ சுவையாகவே இருக்குல்ல, உடனே சாப்பிடணும் போல். டயட்டுக்கான உணவாக இது அப்படின்னு தோணும் சாப்பிட்டிங்கன்னா. அதே சமயம் உடல் குறையவும் வயிற்றில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கவும் இந்த மக்கானா ரொம்பவே உதவும். ஒரு மாதம் கண்டினியூஸாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் கொடுக்குது இந்த மக்கானா என்னும் தாமரை பொரி. இந்த நட்ஸை இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுருவோம் டேஸ்ட்டுக்கு. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து சாப்பிட வேண்டியது தான். டயட்டுக்கான மக்கானா பொரி சாலட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
மக்கானா சாலட்னு சொல்லலாம், தாமரைப்பூ பொரி சாலட்னு சொல்லலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சின்னமன் பவுடர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சின்னமன் பவுடர், நட்மெக் பவுடர் எது இருந்தாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வேண்டிய சில ஐட்டங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டும். இந்த சுவையான மக்கானா பொரி சாலட் நான் சாப்பிட போகிறேன். என் கூட சாப்பிட வரீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அட்டகாசமாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மக்கானா பொரி கொஞ்சம் கொஞ்சம் கிரன்ச்சியாக நடுவில் வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்குது. கூடவே சின்னமன் பவுடர் போட்டிருக்கிறதுனால அதில் பலவிதமான பலன்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்னமன் பவுடர் போட்ட அந்த டேஸ்ட்டோட சின்னமன் ஃப்ளேவர் மக்கானா சாலட் ரெடி. டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான இந்த மக்கானா சாலட் ரெடியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ். இதில் வேறு வேறு வேரியேஷன்ஸ் இருந்தால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அதையும் நம்ம எல்லாருமே செய்து பார்த்து ரொம்ப டயட் கான்ஷியஸோடு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு வேறு விதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் கோலம்பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.